May I come in? பெரிய கேங்ஸ்டரா கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஸோ வெல்கம் பேக் டு டீம் மேரத்தான். இங்கே நம்மளை பக்கம் வந்துருந்தோம் அப்கமிங் மோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து வளரும் பேச மாட்டேன். ஸோ ஷார்ட் அண்ட் மீடியா மோட் நான் ஆட்டு போயிட்டு இருப்பேன். நம்ம வந்து ஃபஸ்ட் மோட பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் மோட என்ன பார்த்தீங்கன்னா Z1V1 மோட் தான், சாரி Z1 மோட் தான். ஸோ வந்து AKBD பண்ணுறது. ஸோ ரிசல்ட் டேட் வந்து ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் வீக் வந்து தெரியப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு 100% ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மோடு. ஸோ ஃப்ரீ மோடாக பே மோடன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் நான். ஸோ 100% ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்க அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம AKBD ஷர்னியா மோட் தான். ஸோ ஷர்னியா V1 மோட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது இன்னும். ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 100% ஃப்ரீ மோட் தான். ஸோ வந்து ரிசல்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ரிசல்ட் டேட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கம்மிங் ஜூன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா டீம் ஏகே வீடோ BS4 மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். BS4 மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வரும். ஸோ ஆனால் ரிசல்ட் டேட் வந்து விடலை. ஸோ அப்கமிங்கில் வரும் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா CB ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டு மோடு. ஸோ V2 மோடு. ஸோ இது ஆல்ரெடி V1 விட்டாங்க. V2 வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் அடுத்த ரிவ்யூ பண்ணிட்டேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வரும். ஸோ ரிசல்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. நான் சொல்கிற எல்லாம் இப்போ நம்ம போகிற எல்லாமே ஃப்ரீ மோடு தான். ஸோ ஒன்றும் கூட பே மோடு கிடையாது. ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ மோட் தான். ஒன்றும் கூட பே மோட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்கன்னா TMAKBD-யோட டாடா மோட் KSRT. ஸோ KSRT பேக் மோடு தான். ஸோ இது வந்து ரிசல்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஸோ இது பேக் மோடுங்கிறனால வந்து நம்ம தனி வீடியோவை போடுவோம். ஸோ தனி வீடியோ போடும்போது நமக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டீம் KBS-ஓட மாருதி V3 மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ டெஸ்ட் ட்ரைவிங் மட்டும் தான் போய் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த மோட் லேட்டாக போகுது அப்படின்னா வந்து எல்லா மோடும் ஒர்க் முடிச்சு இந்த மோட் பண்ணுறான்னு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அது இந்த மோட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் கேமிங் பண்ணுற மோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிட் கப்பலா. ஸோ இந்த மோட் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸரை போயிட்டுருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் விட்டுருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உள்ள சீட்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ ஆட் பண்ண நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தந்துருவாங்க. ஸோ அப்கமிங் இந்த மோட் வரும். ஃப்ரீ மோட் தான், பேமெண்ட் கிடையாது நம்ம சொல்கிற கூட ஒன்று கூட. ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ரிசல்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை என்ன. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராயல் ரைடர்ஸ் அஃபிஷியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிட் காப்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு ஜிட் ஒன்றும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிச்சுட்டாங்க. லைட் ஒர்க்கிங் மட்டும்தான் இருக்குன்னு. ஸோ லைட்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க அஃபிஷியல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல்ஸ் ரைடர்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ அவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 100% ஃப்ரீ மோட் தான். ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரிவ்யூ பண்ண யூடியூபர்ஸ் தந்துட்டுருக்காங்க அவ்வளோதான். ஸோ நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா ஐபேஸ் பண்ணுற மோட பார்த்தீங்கன்னா ஃபார் பஸ் ஐடி நியூ ஃபியூச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வோ ஃபியூச்சர் அளவுக்கு வந்து ஒரு மோட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது அப்கமிங்கில் வரும். ஸோ மேலும் மேலும் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தான் வந்தீங்க அப்படின்னா புதுசு வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் பாருங்கள். ஸோ CB ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான், V2 தான். ஸோ V2 மோடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ண தந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ டீம் KBG. ஸோ ZVGA V2 மோடு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் பண்ணிகிட்ருக்காங்க. V1 விட இதில் V2 வந்து நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா TMAKBD-யோட ஈச்சர் மோடு. ஸோ இது வந்து TMAKBD அட்மின் பண்ணுறது. ஸோ அந்த ஈச்சர் மோ டாட்டா மோடு. ஸோ டாட்டா அசோக் லேலாண்ட் லாரி மாடல் பில்டிங். ஸோ அது கம்ப்ளீட்டாக இருக்குது. 80% தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ET2-க்கும் பஸ் ஐடிக்கும் பண்ணுறது. ஸோ NP ராலி பேக். ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ வழக்கம் போல். ஸோ ஈச்சர் மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா TMAKBD பண்ணுறதான். ஸோ ஈச்சர் மோடு அப்கமிங்கில் வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா TMAKBD அஃபிஷியல் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோக்களை கொடுத்துருவோம். போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாவோட சேனல் லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னு கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹேந்திரா. ஸோ மஹேந்திரா இது வந்து பே மோடு. இது வந்து பேடு மோடு. ஸோ இது வந்து பே மோட அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா அது அவங்களோட அட்மின் சேனல். அதனால் வந்து பே மோட விடுறாங்க. ஃப்ரீ மோட விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி V2. ஸோ மாருதி V2 தான். அடுத்த மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா டாடா நாட் கம்ப்ளீட் ஃபிக்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாடா மோடு. இது வந்து ராலி மோடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து TMAKBD அவங்க அஃபிஷியல் சேனல் லிங்க்கு. ரெண்டு சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈச்சர் அண்டு வந்து ராலி மோட். ஸோ இந்த இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட அஃபிஷியல் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இல்லாட்டி வந்து நான் செக் பண்ணி சொல்கிறேன் நான் என்னென்னு. ஸோ அடுத்த மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா TMAKBD. ஸோ TMAKBD. ஸோ TMAKBD ஜிட் கப்பலா பாடி. ஸோ அந்த இது ஒர்க்கிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மோடும் முடிச்சுட்டு அந்த இது ஜிட் கப்பலாக இறங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா ஜிட் ப்ரோ. ஸோ சொன்ன மாதிரி ரோல்ஸ் ராயல்ஸ் டீம். ஸோ அந்த ஜிட் ப்ரோ. ஸோ இந்த மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போடலாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மோடு பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட மோடு தான். ஸோ ராயல் ரைடர்ஸ். ஸோ இவங்களோட இது பார்த்திங்க அப்படின்னா
இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ராலி மோட் 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மோட் யூஸ் பண்ணதாக இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸஸும் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஸோ இது அடுத்து நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா அதே தான். ஸோ நம்மளோட ராயல் ரைடர்ஸ் அவங்களோட இதுதான். ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டீம் கேபிஜியோட Z1 மோடு. ஃபஸ்ட்டு லுக் தான் விட்டுருக்காங்க. Z1 மோடு வந்து ரோடிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ப்ராசஸ் ஸ்டேட்யூன் ரிசல்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஸோ இப்போ தான் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேலும் மேலும் அப்டேட்ஸ் வந்து நம்ம தெரிவிப்போம். ஸோ டீம் கேபிஜோட ட்ராவல்ஸ் மோடு தான். ஸோ ட்ராவல்ஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா ரியலாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம தனித்தனியாக எல்லாம் வீடியோ எடுத்து போடும். ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு, அதனால தான் ஸோ ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் மோடு பார்த்திங்கன்னா டீம் சிபி ப்ராஜெக்டோட இந்த மோடு தான். ஸோ ரியல் பிக்சர்ஸ் வந்து இங்கிட்டு இருக்கு. ஸோ மோடு கிரியேட் பண்ணுற பிக்சர் வந்து இங்கிட்டு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம சொல்கிற எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மோடு தான். ஸோ நெக்ஸ்ட் மோடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்தா இந்த எனக்கு பிக்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Z2 லோடிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் Z1 வந்து அது வந்து 1-2 வந்து ரொம்ப நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 2 வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா டீம் கேபிஜோட. ஸோ நல்லா பாருங்களேன் அந்த பிக்சரில் வந்து இந்த பிக்சர் காட்டணும் தான் இருக்கு. ஸோ Z1 V1 மோடு தான் இது வந்து. ஸோ Z1 V1 மோடு தான் பாருங்கள். அதில் வந்து ஸ்டேரிங் இல்லை, இந்த இது இல்லை. ஸோ எல்லாமே மாற்றிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா டீம் கேபிஜோட ட்ராவல்ஸ் மோடு. ஃப்ரண்டில் வந்து வேல் வச்சுருக்காங்க. வேல் மாஸ் ஆகிடுச்சு பாஸ். ஸோ இந்த நான் ரியல் வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக எல்லாம் வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ இந்த நல்லா தெரியவா தெரியாது. அப்கமிங் மோட்ஸில் வந்து இந்த வந்து மோட் வந்து வருது. ஸோ அவ்வளோதான் மட்டும் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அதனால தனித்தனி வீடியோ எடுத்து போகிறேன். நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா டீம் கேரளா மோடு மேக்கர்ஸில் வந்து நெக்ஸ்ட் மோட் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மோடுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க சேனல் அடித்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது டீம் KMD. ஸோ அஃபிஷியல் அவங்க வந்து 3D மாடலுக்கு வந்து ஒரு மோட் கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா Z1 Z Pro ஏதோ கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ இந்த வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம Vira 7 இது வந்து ஃப்ரீ மோடா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ஃப்ரீ மோடுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீ மோடுன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் மோட்லேருந்து நான் எல்லாமே ஸோ தனித்தனி வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா KBI அஃபிஷியல். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க சேனலும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து டைகர் கோச். ஸோ இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மோட் தான். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா KSRT. ஸோ ஓல்டு KSRT மோடு தான். இப்போ அது ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 7 மணிக்கு. ஸோ அது என்னைக்கும் தெரில. நான் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்டேட் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டீம் டாக்ஸி கேமிங்கோட TJ கேமிங் அவங்களோட இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த TNSTC அரசு பேருந்து. ஸோ அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம தமிழ்காரங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லலை. ரெண்டு பேத்துக்குமே போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் எடுத்த ஃபோட்டோ, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே, கேரளாக்காரங்க எல்லாத்துக்குமே. மோல் கிரியேட்டர்ஸ் போகிறாமல் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் கைஸ், ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதே தான். ஸோ டீம் டாக்ஸி கேமிங்கோடது ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஸோ 3D மாடல் மோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோசப்புங்கிற ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஸோ 3D மாடல் நமக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மோட் எனக்கு பார்த்தா தெரியும். ஸோ பார்க்கலாம் அது என்னது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கொண்டாய் BS6 மாடல் பை டீம் ரோல் ரைடர்ஸ். ஸோ ரோல்ஸ் ரைடர்ஸா மறந்து போகுது பாஸ் பேர். இந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாறக்காமல் நம்ம டீம் மேரேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டாடா பாபாய். நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். டாடா பாபாய்.